தாய் வீடு, ஆகஸ்ட் 2022. மூளையை ஊடறுத்து கட்டுப்படுத்தும் செப்படி வித்தை. எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீல. வாசிப்பவர் தமயந்தி சேர. அகிலத்தை ஆளும் விந்தை மிகுந்த மானுட ஜீவன்களின் அறிவாற்றல்களை சொற்களுக்குள் சுருக்கி தந்துவிட முடியாது. அத்தனை விசாலமான ஆச்சரியங்களை மனிதகுலம் அடுக்கடுக்காக அமுத சுரபி போன்று இந்த பூமியின் மீது பிரவகித்து கொண்டிருக்கின்றது. ஆறறிவுடைய மனிதர் முதல் சிறிய ஜந்துகள் வரையில் அனைத்தினதும் உடல் இயக்கங்களை செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் பிரதான உறுப்பாக மூளை அமைந்துள்ளது. அவ்வாறான மூளையை ஊடறுப்பதற்கும் அதனை தொலைதூரத்திலிருந்து கட்டுப்படுத்தவும் முடியுமா என்றால் அதனை கற்பனை என்றே விவரிக்க நேரிடும். எனினும் விஞ்ஞான ஆய்வாளர்கள் இந்த கற்பனையை நிஜமாக்கி எம்மை ஆச்சரியத்தில் திளைக்கச் செய்துள்ளனர். அமெரிக்காவின் விஞ்ஞானிகள் மூளைக்குள் ஊடுருவி நரம்பு மண்டலம் வழியாக அதனை தொலைதூரத்திலிருந்து கட்டுப்படுத்தும் விந்தை மிகு செப்படி வித்தையை ஆய்வாற்றல்களின் மூலம் நிரூபணம் செய்துள்ளனர். E1 மூளைக்குள் தொழில்நுட்ப உதவியுடன் ஊடுருவி நரம்பணுக்கள் ஊடாக அதன் மூளையின் இயக்கத்தை தொலைதூரத்திலிருந்து வைரஸ் மூலம் கட்டுப்படுத்தி மனித குலத்தை ஆச்சரியப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவின் ரைஸ் பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் பொறியியலாளர்கள் தலைமையிலான ஆய்வாளர்கள் இந்த ஆச்சரியத்தை நிகழ்த்தியுள்ளனர். ஈயின் மூளைக்குள் ஊடுருவி அதனை நரம்பு மண்டலங்களின் வழியாக கட்டுப்படுத்தவும் இயங்கச் செய்யவும் கூடிய இந்த ஆய்வாளர்களின் தொழில்நுட்பமானது அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு ஒரு செக்கனிலும் குறைந்த நேரமே செலவிடப்படுகின்றது என தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவின் ரைஸ், டியூக், பிரவுன் ஆகிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் பெய்லர் மருத்துவக் கல்லூரி என்பவற்றின் ஆய்வாளர்கள் இந்த ஆய்வில் பங்கேற்றுள்ளனர். ஈயின் உடல்நிலையை கட்டுப்படுத்தும் நரம்பு மண்டலத்தை ஆய்வாளர்கள் செயற்கையான அடிப்படையில் மூளைக்கு கட்டளையிட்டு ஈயின் உடல் செயற்பாடுகளை மாற்றியமைத்துள்ளனர். மூளை மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பிலான நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் குறித்த மனிதர்களின் தேடல் மிகவும் பெருமதி மிக்கது என இந்த ஆய்வின் பிரதானிய ரைஸ் பல்கலைக்கழக இலத்தினியல் மற்றும் கணினி பொறியியல் பேராசிரியர் ஜேக்கப் ராபின்சன் தெரிவிக்கின்றார். நரம்பு மண்டலத்தை தொலைதூரத்திலிருந்து காந்த புலத்தினால் இயங்கச் செய்யக்கூடிய நரம்பு மண்டல மின்சுற்று வழி ஒன்றினை உருவாக்குவது அரிய விலைமதிப்பெற்ற பொக்கிஷமாகவே நரம்பு மண்டல தொழில்நுட்பவியலாளர்கள் கருதுகின்றனர். எங்களது இந்த ஆய்வு இந்த இலக்கினை எட்டுவதற்கான ஒரு நகர்வாக அமைந்துள்ளது. ஏனெனில் காந்தப்புல கட்டுப்படுத்தலின் வேகத்தை அதிகரிக்கும் வழியை கண்டறிந்துள்ளோம். இது இயற்கையான மூளையின் வேகத்தினை ஓரளவு அண்மித்துள்ளது என பேராசிரியர் ராபின்சன் குறிப்பிடுகின்றார். இதற்கு முன்னர் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை விடவும் புதிய தொழில்நுட்பம் 50 மடங்கு வேகமானது என அவர் தெரிவிக்கின்றார். மனித மூளை எவ்வாறு தொழிற்படுகின்றது என்ற ஆச்சரியமிகு ரகசியத்தை கண்டறிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகள் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருகின்றனர். மூளையின் தொழிற்பாட்டை ஊடறுப்பதன் மூலம் மூளை செயற்பாடு குறித்த ரகசியங்களை அம்பலப்படுத்திக் கொள்ள முடியும் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். கடந்த காலங்களில் மூளையை ஊடறுத்து சென்று அதனை கட்டுப்படுத்துவது என்பது நடைமுறை சாத்தியமற்றது என நம்பப்பட்டாலும் இன்று சாத்தியமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகிவிட்டன. உதாரணமாக, அமெரிக்காவின் தேசிய விஞ்ஞான சபை மற்றும் பாதுகாப்பு முன்னேற்ற ஆய்வு திட்ட முகவர் நிறுவனம் என்பவற்றின் நிதியீட்டத்தை கொண்டு மூளையின் நரம்பியல் தொழிற்பாடுகளை பதிவு செய்யவும் அதனை வேறு ஒருவருக்காக எழுதக்கூடியதுமான ஓர் ஹெட்செட்டை உருவாக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. காந்தப்புல ஒளியியல் ஒலிசார் மற்றும் நரம்புசார் அணுக்கம் என இந்த திட்டம் அழைக்கப்பட்டது. கம்பியில்லா ஹெட்செட் ஒன்றின் மூலம் மூளைக்கும் மூளைக்கும் இடையில் தொடர்புபடக்கூடிய நரம்பியல் நுட்பம் ஒன்று அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டது. அந்த வகையில் பேராசிரியர் ராபின்சன் உள்ளிட்ட ஆய்வாளர்கள் E1 மூளையை கம்பியின்றி ஊடறுக்கும் ஓர் தொழில்நுட்பத்தை கண்டறிந்துள்ளனர். ஈயின் மூளை எவ்வாறு ஊடறுக்கப்பட்டது? மரபணு பொறியியல் தொழில்நுட்பத்தை கொண்டு ஈயின் நரம்பியல் கலன்களில் விசேட அயனி வழிப்பாதை உருவாக்கப்பட்டது.
வெப்பத்தை கொண்டு இதனை இயங்கச் செய்ய முடியும். புணர்ச்சி சேர்க்கையை வெளிப்படுத்தும் நோக்கில் ஈக்கள் சிறகை விரிக்கின்றன. இந்த அயனி வழி பாதையை இயங்கச் செய்வதற்காக காந்தப்புலத்தின் ஊடாக வெப்பமாக்கக்கூடிய நனோ துணிக்கைகளை பரிசோதனை ஈக்களில் ஆய்வாளர்கள் செலுத்தினர். மேல் பகுதியில் மின்காந்தமுடைய கூட்டிற்குள் இந்த மரபணு மாற்றப்பட்ட ஈக்கள் இடப்பட்டதுடன் அவற்றினை கண்காணிப்பதற்காக கேமராவும் பொருத்தப்பட்டது. மின்காந்தத்தை செயற்படுத்திய போது மின்சார புலம் நனோ துணிக்கைகளை வெப்பமாக்கியது. இது நரம்புகளை செயல்படுத்துகின்றது. இதனால் ஈக்கள் சிறகுகளை விரித்தன. இதன் போது ஈக்களின் செயற்பாடுகள் கேமராவின் ஊடாக கண்காணிக்கப்பட்டுள்ளது. மின்காந்த இயக்கம் மற்றும் சிறகு விரித்தல் ஆகிய செயற்பாடுகளுக்கு இடையிலான நேர வித்தியாசம் வெறும் அரை செகண்ட்களின் குறைவானது என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மரபணு பொறியியல் நனோ தொழில்நுட்பவியல் மற்றும் லெத்ரனியல் பொறியியல் நிபுணர்களை ஒன்றிணைத்ததன் மூலம் மூளையை ஊடறுத்து நரம்பு மண்டலத்தை செயற்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என பேராசிரியர் ரோபின்சன் தெரிவிக்கின்றார். மரபணு ரீதியான இலக்கு வைக்கப்பட்ட கலன்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் செயற்படுத்த முடிவது மூளை தொடர்பான ஆய்வுகளுக்கான பலமான கருவியாக அமையும் எனவும், மூளைக்கும் இயந்திரங்களுக்கும் இடையிலான தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் உதவும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்த கட்டம் என்ன? மூளையை ஆய்வு செய்வதற்கும் மூளையுடனான தொடர்பாடலுக்கும் மூளைசார் நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கும் கலன்களை செயற்படுத்தும் தொழில்நுட்பம் மிகவும் முக்கியமானது என பேராசிரியர் ரோபின்சன் சுட்டிக்காட்டுகின்றார். கண்கள் முழுமையாக இயங்காத ஒருவருக்கு பார்வையை வழங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்குவதற்கு ஆய்வாளர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். கண் பார்வையுடன் தொடர்புடைய மூளையின் பகுதிகளை தூண்டுவதன் மூலம் தொழிற்படாத கண்கள் இருந்தாலும் ஒருவருக்கு பார்வையை வழங்க முடியும் என ஆய்வாளர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இயற்கையான மூளை தொடர்பாடலின் வேகமானது செகண்ட் ஒன்றின் பல நூறு பகுதிகளிலும் குறைவானதே ஆகும். எனவே இந்த ஆய்வு இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டி இருப்பதாக பேராசிரியர் ரோபின்சன் தெரிவிக்கின்றார். மனித மூளையின் குறிப்பிட்ட சில பகுதிகளை இயங்கச் செய்வதே இந்த ஆய்வின் நீண்டகால நோக்கமாகும். இதன் மூலம் சத்திர சிகிச்சை இன்றியே பல்வேறு நோய்களுக்கு சிறந்த சிகிச்சைகளை வழங்க முடியும் என அவர் எமக்கு நம்பிக்கை தருகின்றார். உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் இயக்குவதற்கான கட்டளைகள் தன்னிச்சையாகவே மூளையின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த விந்தைமிகு செயற்பாட்டை கண்டறிந்து கொள்வதற்கு விஞ்ஞான ஆய்வாளர்கள் பெரும் பிரயத்தனம் மேற்கொண்டு வருகின்றனர். எனினும் இந்த தொழில்நுட்பத்தின் விஸ்வரூப வளர்ச்சியில் பேராபத்துக்களும் ஒளிந்து மறைந்து கிடப்பதனை நிராகரித்துவிட முடியாது. மனிதரின் மூளையை ஊடறுத்து தொலைவிலிருந்து கட்டளைகளை பிறப்பிக்க முடியும் என்றால் அது மனித குலத்தின் ஒட்டுமொத்த அழிவிற்கே வழியமைத்து விடலாம் என்ற அச்சத்தை மூடி மறைப்பதற்கில்லை. மூளையின் தொழிற்பாட்டை துல்லியமாக கண்டறிந்து தொலைதூரத்திலிருந்து நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தி அதற்கான சமிக்கைகளை வழங்க முடியும் என்றால் பல மில்லியன் கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துவிட முடியும் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. எனவே இவ்வாறான விந்தைமிகு ஆய்வு முயற்சிகள் மனித குலத்தின் மேம்பாட்டுக்கு பேருதவியாக அமையப்பெறும் என்பதே நிதர்சனம். நன்றி.